போன வீடியோவில் பாசுபுரோ டீம் ஒரு மிகப்பெரிய காட்டு பகுதிக்குள்ளார இருக்க ஒரு சின்ன வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒரு சில காரணத்தினால வாசுபுரோவில் வந்திருக்க முடியாது. அதனால் டேனி அண்ட் வெங்கட் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பதட்டமான நிலைமையில தான் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் போயிருந்திருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் வாசுவோட ரோலை அந்த இடத்துல டேனி ப்ரோ எடுத்துப்பார். ஆனால் வெங்கட் ப்ரோ வழக்கம் போல் அந்த இடத்துல ரொம்பவே பயந்துக்கிட்டு தான் இருந்திருப்பார். அந்த இடத்துல அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும்பொழுது அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே அவங்க நினச்சதை விட அதிகமாகவே பேரனார்மல் ஆக்டிவிட்டி நடந்ததை அவங்க கேப்சர் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த இடம் ரொம்பவே ஹாண்டடாக இருக்கிறது பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே பதட்டமாக தான் இருந்திருப்பாங்க. ஆனாலும் அந்த இடத்த அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இருந்திருப்பாங்க. பார்ட் ஒன் ரியாக்ஷன் வீடியோவில் பயங்கரமாக இருந்தது. இப்போ பார்ட் டூ ரியாக்ஷன் வீடியோவில் என்ன நடக்க காத்திருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஏற புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க பார்ட் டூ ரியாக்ஷன் வீடியோக்குள்ள என்ன நடக்க காத்திருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு காட்டை சுத்தி ஒரு காட்டுக்கு நடுவுல தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு. அந்த வீட்டுல அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த வீட்டோட மேல் பகுதியில யாரும் நடந்து போற மாதிரி, இன்னும் சொல்ல போனா மனிதர்கள் இருக்கிறதுக்கான அறிகுறி இருக்க மாதிரி அவங்களுக்கு தோணி இருக்கும். அதனால் மாடிக்கு போய் பார்த்துருப்பாங்க. மாடியில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அதனால் அந்த இடத்துல வெங்கட் ப்ரோக்கு இருந்த பயம் இன்னமும் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. ஏன்டா பயந்து தொலைகிற, எப்படா நீங்கள அந்த வீடியோக்கெல்லாம் இத்தனை முன்னாடி நீ எப்படா போனேன்? நான் உங்க கூட நம்பி வீடியோ எடுக்கலான்னு தான் நீ என்னையே கதற விடுறானா? யாரும் இல்லைடா அந்த இடத்துல, ஏன்னா புரிஞ்சுக்க மாட்டேன். போய் பார்த்து தானே. அந்த இடத்துல என்னதான் டேனி ப்ரோ ரொம்பவே தைரியமாக இருந்தாலும் வாசு ப்ரோ இல்லாதது வெங்கட் ப்ரோக்கு அந்த இடத்துல ரொம்பவே பதட்டத்தையும் ரொம்ப பயத்தையுமே கொடுத்துட்ருக்கு. அதனால் வெங்கட் ப்ரோ தொடர்ந்து அந்த இடத்துல சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் கூட அந்த இடத்துல பயப்பட ஆரம்பித்தார். அதை தொடர்ந்து அந்த இடத்துல டேனி ப்ரோ வெங்கட் ப்ரோ திட்டிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் அந்த சின்ன வீட்டுக்குள்ளார ஆக்டிவிட்டி மட்டும் இல்லாத சத்தம் கேட்குறதும் அந்த இடத்துல தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல வெங்கட் ப்ரோ ரொம்பவே பதறி போயிருந்த அந்த சமயத்துல வெங்கட் ப்ரோ மேல ஏதோ ஒரு பொருள் வந்து அடிச்ச உடனே அவர் அந்த இடத்துல ரொம்பவே பதறி போறது மட்டும் இல்லாத எக்ஸ்ட்ரீம் பயத்துக்கு தள்ளப்படுறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடக்க காத்திருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போன நிலைமையில் தான் மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப நேரமாக மூச்சு விடுற மாதிரி சவுண்டு கேட்குறான். ஆமா ப்ரோ, என்ன இந்த ரூம் வரான் இந்த சிலடா, இந்த இடத்துல பார்த்து வரான். அந்த இடத்துல அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு வினோதமான சத்தமும் அந்த இடத்துல கேட்க ஆரம்பிக்குது. அதாவது இவங்களை தவிர வேற யாரோ அந்த இடத்துல பேசிக்கிற மாதிரியான சத்தங்கள் எல்லாம் அந்த இடத்துல கேட்குது. அந்த சத்தம் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ரெண்டு பேத்தையுமே அந்த இடத்துல ரொம்பவே பரபரப்பாகவே வச்சிருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேத்தையுமே பயம்படுத்துற மாதிரி அந்த இடத்துல சின்ன சின்ன சத்தம் கேட்டுட்டே இருக்கிற அந்த சமயத்துல ஒரு வினோதமான அழுகுரல் அந்த இடத்துல கேட்க ஆரம்பிக்குது. அந்த அழுகுரல் டக்குன்னு சடனா அந்த இடத்துல கேட்க உடனே அந்த இடத்துல வெங்கட் ப்ரோ ரொம்பவே பயந்த நிலைமையில டேனி ப்ரோ கிட்டே சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. குடிகார ஆவி நல்ல ஆவி, ஆவினாலே கெட்ட ஆவி தான்டா. இன்னைக்கு வச்சு நம்மளை செய்ய முட மாட்டேது, அப்பனா கூட்டே வந்துருக்கேன். அந்த இடத்துல ஒரு கட்டத்துக்கு மேலே வெங்கட் ப்ரோ ரொம்ப பயந்தாலும் அதே சமயத்தில் டேனி ப்ரோ இந்த இடத்துல இருக்க ஆவி நம்மளை ஏதோ பண்ணிருமோ, அவங்களால ஏதோ ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற பயமும் டேனி ப்ரோக்கு இன்னமும் அதிகரிக்குது. ஆனால் அதே சமயம் அங்கே கேட்குற அந்த சத்தமும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. சாமி எங்களோட வந்திருக்கலாம்டா, ரொம்ப நாள் கழிச்சு வர எனக்கே ஒரு மாதிரியா இருக்கிறேன். அது உன் கூட நீ என்ன பேர் படுத்துறா, நாங்கள் பயமா இருக்கடா, நீ பண்ற ரியாக்ஷன் தானே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வேணும் ப்ரோ பண்றேன், எனக்கு கொஞ்சம் கியூர்.
அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப பயமாயிடும். அதே சமயம் வாசுப்ரோ இல்லாதது எந்த அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜா இருக்கிறது அவங்களுக்கு அப்பதான் புரிய ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாத வெங்கட் ப்ரோ ரொம்பவே பயந்துட்டே இருக்கிறதுனால டேனி ப்ரோவாலையும் அந்த இடத்துல ஒழுங்கா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அந்த இடத்துல அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும்பொழுது அது ஒரு சின்ன லொகேஷனாக தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல கேட்குற ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இல்லாத அங்கே நடக்கிற விஷயம் ரொம்ப 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 பெரிய விஷயமா இருந்துட்டுருக்கு. அங்கே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு அப்சர்வ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவே ஆக்டிவிட்டி அந்த இடத்துல இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருமே பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. எடுத்துட்டு கிளம்பிடலாம் ப்ரோ. அந்த இடத்துல இருந்து சீக்கிரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வெங்கட் ப்ரோ ஒரு கட்டத்துக்கு மேலே டேனி ப்ரோ கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல டைமாக எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு. ப்ரோ பயமாக ப்ரோ என்ன சத்தம் கிடைச்சி பாட்டில் தூக்கி போட்ட மாதிரி கிடைச்சி எல்லா சைடும் சத்தம் கேட்குறதான சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வெங்கட் அண்ட் டேனி அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா இல்லை இந்த இடத்துட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்தில் உள்ளே இருந்து, அதாவது அந்த வீட்டுக்குள்ளார இருந்து, ஒரு வினோதமான சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை வெங்கட் ப்ரோ நல்லாவே நோட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் டேனி ப்ரோ ரொம்ப தைரியமாக அந்த இடத்துக்கு உள்ளே போய் பார்த்தாலுமே அந்த இடத்துல ஏதாச்சும் உருவத்தை கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் போயிருந்திருப்பார். ஆனால் அவரால் எந்த ஒரு உருவத்தையுமே அந்த இடத்துல கேப்சர் பண்ணியிருந்திருக்க முடியாது. அந்த வீட்டுக்குள்ளார அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்க அந்த சமயத்துல ஏதோ ஒன்று அந்த இடத்துல குதிச்சதா வெங்கட் ப்ரோ சொல்லிட்டு வேகமாக அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி போய் இறச்சிருக்காங்களான்னு பார்க்க போவார். என்னதான் அவர் பயந்துட்டு இருந்தாலும் அந்த இடத்துல ஏதாச்சும் உருவத்தை கேப்சர் பண்ணும் அப்படிங்கிறதுல வெங்கட் ப்ரோவுமே ரொம்ப குறியாக இருந்திருப்பாரு. ஏன்னா அந்த இடத்துல ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் அந்த இடத்துல அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க. அவங்களோட முயற்சி வீண் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெங்கட் ப்ரோ அந்த இடத்துல கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ப்ரோ நான் அட்டாக் வரப்போனா அட்டாக் பண்ண வர மாதிரியே வருது ப்ரோ. அது பாரு, நீ பாருங்க ப்ரோ. அந்த இடத்துல ஆல்ரெடி வெங்கட் அண்ட் டேனி ரெண்டு பேருமே ரொம்ப பதறி போன நிலைமையிலையும் ரொம்ப பயந்த நிலைமையிலும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. அந்த நிலைமையில இருக்கும்பொழுது அந்த இடத்துல ஒரு பறவை வந்து வெங்கட் ப்ரோவை ரொம்பவே பயன்படுத்துற மாதிரி தான் ஒரு சில காட்சிகள் இருந்திருக்கு அந்த இடத்துல. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இடத்துல கேக்குற சின்ன சின்ன சத்தம் கூட வெங்கட் ப்ரோவை ரொம்பவே பதறிய நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டு இருக்கு. அதனால வெங்கட் ப்ரோ அந்த இடத்து விட்டு போயிடறான்னு டேனி கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்றாரு. பட் டேனி இந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வெங்கட் கிட்ட சொல்றாரு. அந்த இடத்துல ரொம்ப பதறி போன வெங்கட் ப்ரோ அந்த இடத்துட்டு போயிடலான்னு டேனி ப்ரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அந்த சமயத்தில் அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்குது. அந்த இடத்துல திடீர்னு ஒரு வினோதமான முறையில் ஒரு அழுகிற சத்தமும் அந்த இடத்துல கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தம் வெங்கட் ப்ரோவை இன்னும் ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீம் நிலையான பயத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கு. அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பயம் ரொம்பவே இருந்தாலும் அந்த இடத்துல பயம் இருக்கிறது மட்டும் இல்லாத அவங்க ரொம்பவே டயர்டாகவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாத அந்த சின்ன வீட்டை சுற்றி சுற்றி சத்தம் கேட்கறதுனால அந்த சின்ன வீட்டை சுற்றி சுற்றி அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்களால எந்த ஒரு உருவத்தையுமே கேப்சர் பண்ண முடியல. ஆனால் அங்கே நடக்கிற அந்த ஆக்டிவிட்டீஸ் மட்டும் வினோதமான முறையில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது.
அந்த இடத்துல அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அவங்க எதை தேடி அந்த இடத்துக்கு வந்தாங்களோ அந்த விஷயத்தை அந்த இடத்துல வெங்கட் ப்ரோ நல்லாவே அவங்க கேமராவில் கேப்சர் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த இடத்துல அவர் திடீர்னு எதிர்பார்க்காத சமயத்தில் ஒரு உருவம் அந்த இடத்துல இருக்கிறதையும் கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வீட்டை விட்டு வேகமாக வெளியே ஓடி போகிறதையும் நம்மளால் நல்லாவே பார்க்க முடியுது. அந்த இடத்துல வெங்கட் ப்ரோ ஏற்கனவே பயந்துட்டுதான் இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாத அந்த உருவத்தை பார்த்த உடனே அவர் பயந்து போய் வெளியே ஓடி வந்தது மட்டும் இல்லாத இந்த இடத்த விட்டு போயிடலான்னு டேனி ப்ரோ கூட எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் டேனி ப்ரோ வெங்கட் ப்ரோவை காரில் உட்கார சொல்லிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்குள்ளார போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அந்த இடத்துல வெங்கட் ப்ரோவை காரில் இருக்க சொல்லிட்டு டேனி ப்ரோ மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளார தனியாக உள்ளே போக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் என்னதான் அவர் தனியாக உள்ளே போனாலும் கொஞ்சம் பதறி நிலைமையிலையும் ரொம்ப பயத்துலையும் தான் மறுபடியும் உள்ளே போக ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. அந்த இடத்துல உள்ளே ஏதாச்சும் கேப்சர் பண்ண முடியலான்னு மறுபடியும் டேனி ப்ரோ ட்ரை பண்ணலாம்னு உள்ளே போவார். ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்பவே பயந்து போன டேனி ப்ரோவும் அந்த இடத்த விட்டு வேகமாக வெளியே போக ஆரம்பிச்சிருவார். இதுக்கப்புறம் அவங்க என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அந்த இடத்துல டேனி ப்ரோ ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்பவே பயந்து போய் வெளியே ஓடி இருந்திருப்பாரு. இதோட அவங்க அந்த இடத்த விட்டே கிளம்பிடுவாங்க. இதோட பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 ரியாக்ஷன் வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம். யாருக்கெல்லாம் ரொம்ப வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதேமாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் பயங்கரமான வீடியோவில் சந்திக்கலாம். பை காய்ஸ்.